Hi guys, welcome to CiniHood. என்னோட பேர் யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல ஜாப்பனீஸ் ஒரிஜினல் சீரிஸா ரிலீஸ் ஆகியிருக்கிற த நேக்கட் டைரக்டர் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போலாம். த நேக்கட் டைரக்டர் இந்த சீரிஸோட கதையை பார்த்தோம்னா, தொரு முருனெஷி அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ்ல அடல்ட் வீடியோ டைரக்டர், அவரோட ஒரு கான்ட்ரவர்ஷியலான லைஃபை தான் வந்து சீரீஸாக பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தோம்னா 2019ல் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் சீசன் டூ இப்போ 2021ல் 24th June ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த சீரீஸோட ஷார்ட்டான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த சீரீஸோட லீட் கேரக்டரான தொரு முருனெஷி, இவர் வந்து பிகினிங்கில் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். இவருக்கு ஒரு சூப்பராக எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை சேல் பண்ணி விற்கிறதுல ரொம்ப டேலண்டான பர்சன். பட் இவருக்கு பர்சனல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சில இன்சிடென்ட்ஸால் இவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட் வந்து இவரை ஒரு பான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தள்ளுது. இவர் ஒரு பான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பான் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எப்போன்னா ஜப்பானில் 1980ஸில் இந்த ஜப்பானில் 1980ஸில் பான் இண்டஸ்ட்ரி அப்படின்றத ஒரு அந்த டைமில் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அப்போ இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்துட்டு நம்ம இதில் மணி மேக் பண்ணலாம், அவரோட அந்த பர்சனல் லைஃப் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து அவர் புறக்கணிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பான் ஃபிலிம் வீடியோஸ் எல்லாம் உருவாக்குறாரு. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அடுத்தடுத்த வீடியோஸை மேக் பண்ணுறப்போ அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறார். இது வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு கார்பரேட் பான் இண்டஸ்ட்ரியவே மெயின்டைன் பண்ணுற ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸான கார்பரேட்டுக்கு வந்து இது பிடிக்கல. அதனால் ஏன்னா இவர் வந்து ரொம்ப காமன் மேன், இவர் கொஞ்சம் அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து மேக் பண்ணி வளர்றாரு. அங்கே இருக்கிற பெரிய பெரிய மாப்ஸ்டர்ஸ்க்கு இது பிடிக்கல. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி, அவங்களோட தடைகளை தாண்டி எப்படிலாம் இவர் வந்து முருனிஷி அவரோட புது புது ஐடியாஸ் யூஸ் பண்ணி அவர் எப்படி வளர்ந்தாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு சீசனாக எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸோட சீசன் டூவோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சீசன் டூவில் இவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பான் இண்டஸ்ட்ரியை வளர்த்து இவருக்குன்னு ஒரு பேர் அங்கே சம்பாதிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் ஃபியூச்சரை நோக்கி பார்க்குறப்போ இவருக்கு வந்து சேட்டிலைட் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாச்சும் இந்த சேட்டிலைட் டைட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சதுன்னா நம்ம வந்து பான் வீடியோஸை பான் மூவிஸை வந்து நம்ம டிவிலே ஒரு ஒரு வீட்லேயும் டிவிலேயே வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபியூச்சர் நோக்கி ஃபார்வர்டாக யோசிக்கிறாரு. பட் அதை வந்து இவர் ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா இவருக்கு வந்து நிறைய ஒரு பணம் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சேட்டிலைட் டைட்ஸை வாங்குறது அப்படின்றது சும்மா இல்லை, கிட்டத்தட்ட நிறைய பில்லியன்ஸ் இவருக்கு தேவைப்படுது. அதுக்காக இவர் வந்து நல்லா நம்ம இங்கிலீஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக உட்காந்து நிறைய வீடியோ மேக் பண்ணுறாரு. ஜப்பானில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியை கிரியேட் பண்ணுற மாதிரி அன்சென்சார்டு வீடியோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது இல்லாமல் வந்து இந்த ரொம்ப இவர் சேட்டிலைட் ஹெட்ஸ் வாங்கணும், நம்ம வந்து சேட்டிலைட் ஹெட்ஸ் வாங்கிட்டோம்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஜப்பானீஸ் பான் இண்டஸ்ட்ரியை நம்ம வளர்க்கலாம், நம்ம வந்து ஒரு எம்பரர் ஆஃப் பான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு முருனிஷி ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. அது வந்து இவர் வந்து எப்படிலாம் தள்ளுது, இவர் ஒரு ஃபைனான்ஷியலாக வந்து எப்படி வீக் ஆகிறாரு, அதுக்கப்புறம் அந்த சேட்டிலைட் ஹெட்ஸை இவர் வாங்கினாரா, இவர் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு இவங்க லைஃப்பில், இவரோட முடிவு இவர் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட சீசன் டூவோட கதையாக இருக்குது. இந்த சீரீஸை ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான சீரீஸ்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒரு இவரோட அப் அண்ட் டவுன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல இவங்க மேலேருந்து எப்படிலாம் தள்ளுறப்பையும் இவர் ஒரு தடையும் அவரோட டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்பேக் கொடுக்குற சீன்லாம் இந்த சீரீஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கிரேட் கேரக்டராக நடிச்சிருக்கிற அந்த தொரு முருனிஷி கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட வசனம்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவருக்கே எழுதுன மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் வர ஒரு ஒரு சீனும் பார்த்தோம்னா ஒரு எபிசோட்ல ஒரு நல்ல என்ட்ரி கொடுப்பாங்க அண்ட் சூப்பரான பிஜிஎம்லாம் இருக்கும். முக்கியமாக அந்த சீரீஸில் பயங்கரமான பாசிட்டிவாக எனக்கு பட்டது வந்து பிஜிஎம் தான். அப்படியே ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காங்க, யார் போட்டான்னு தெரியல, வேற லெவலில் பிஜிஎம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட இன்னொரு பாசிட்டிவாக எனக்கு பெருசாக பட்டது வந்து இந்த சீரீஸில் இருக்க கேரக்டரைசேஷன் தான். சும்மா ஒரு பான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தவரோட பயோகிராஃபி அப்படின்றதுனால சும்மா இன்னொருத்தவனெலாம் எடுக்கலை, ஒரு ஒரு கேரக்டரும் வந்து எப்படி நடந்துச்சு எப்படி என்னன்ற ஒரு அந்த டீட்டெயிலிங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு பார்க்குற நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டலாக நல்ல டச்சாக இருந்துச்சுன்னு நான் சொல்வேன். அண்ட் இந்த சீரீஸை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த சீரீஸ் எடுக்கிறதே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம் தான். ஏன்னா அங்கேயே அந்த 1980ஸ்லேயே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டேரக்டர் தான் இவர். இவரை வச்சு ஒரு பயோகிராஃபி சீரீஸ் அப்படின்றதே வந்து இந்த டீமுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்திருக்கும். அதை இவங்க வந்து எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய வெற்றியே இருக்கு. இந்த சீசனோட நெகட்டிவாக எனக்கு பெருசாக பட்டதுன்னு பார்த்தோம்னா இந்த சீசன் டூவில் கொஞ்சம் ஒரு தோல்வி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சீசன் ஒன்லையும் பார்த்தோம்னா ஒரு சில இடத்துங்களில் இவர் ஜெயிலுக்கு போயிடுவார், அந்த ஜெயிலுக்கு போகிறதுல சீன்லாம் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி சீன் இருக்கும். அண்ட் சீசன் டூவில் ஒரு எண்டிங் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு எபிசோடு வந்து இவர் வந்து ரொம்ப லாஸை சந்தித்ததுக்கப்புறம் கொஞ்சம்
அப்படியே சீரீஸ் கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சி கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த டைமிங்க்கு வந்து அது தேவைதான். பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டாங்களோ ஒரு ரெண்டு எபிசோட் சீசன் டூவில் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இதில் பெருசாக நெகட்டிவிட்டின்னு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து சீசன் ஒன்னு பார்த்தோம்னா மொத்தமாக 8 எபிசோடு இருக்குது, அண்ட் சீசன் டூலேயும் 8 எபிசோடு இருக்குது. ஆவரேஜாக எல்லா எபிசோடுமே வந்து இந்த சீரீஸில் ஒரு 50 நிமிஷம் தான் ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 டேல நீங்கள் 2 சீசனுமே பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரீஸை ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல சீரீஸ்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இந்த சீரீஸே வந்து பார்த்தோம்னா ஒரு 4 விஷயத்த வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு சென்டிமெண்ட் ஆகட்டும், இல்லை இன்னொரு பக்கம் வந்து இவங்களோட கேரக்டரைசேஷன், அண்ட் இன்னொரு பக்கம் இந்த சீரீஸில் வந்து ரொம்ப பெரிய செக்ஷுவல் நியூடிட்டி சீன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ளே நடக்கிற இந்த கான்ட்ரவர்ஷியல் வைலன்ஸ் விஷயங்களும் இருக்குது. இந்த 4 விஷயத்தையும் இந்த டீம் அழகாக ஹேண்டில் பண்ணி நல்லா டேக்கிள் பண்ணி ஒரே ஸ்ட்ரைட்டாக பிளைனில் என்ன தான் இருந்தாலும் அவங்க கண்டென்ட் மாறாமல் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருதான். ஏன்னா இந்த கதை எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். ஒரு கொஞ்சம் ஒரு அசுகபசுகம் மாறினா கூட இந்த சீரீஸை வந்து ரொம்ப அடல் கண்டென்ட் கான்சென்ட் பண்ணி எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இந்த பக்கம் வந்தாலும் ரொம்ப வைலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் போனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் போகும். அது மட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணி எதுக்கு எவ்வளோ தரணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டை மேக் பண்ணி ஒரு ஓவரால் லைனாக ரொம்ப அழகான சீரீஸாக கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஓவராலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு வேர்ல்ட் லெவலில் எல்லா சீரீஸும் விரும்பி பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சீரீஸ்க்கு என்ன ரேட்டிங்ஸ்? 8.2 out of 10. அண்ட் இந்த சீரீஸை வந்து நிறைய செக்ஷுவல் நியூடிட்டி சீன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வைலன்ஸ் ரத்தம் தெரிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வாய்ப்பே கிடையாது. இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.